கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அடுத்து கண்கள் திறக்கப்பட வேண்டும். And beloved in our spiritual life, our eyes should be open. இல்லாவிட்டால் ஆண்டவர் இங்க இருக்கிறது உன்னால ஃபேஸ் பண்ண, பிலீவ் பண்ணவே முடியாது, ஃபீல் பண்ணவே முடியாது. Otherwise you will not be able to believe and perceive the presence of God in this place. நீங்க பைபிள் கூட படிச்சிட்டே இருப்பீங்க. You may be reading the word of God. ஒரு ஆளை கேட்டா ஒரு 144 தரம் பைபிள் படிச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. When I asked a person, he said he had read the Bible 144 times. எத்தனை ட்ரிப் படிச்சாலும் பரவாயில்ல, நல்லது. It's good that you read so many times. அது ஒரு புக் போல நீங்க படிச்சிட்டு இருக்க கூடாது. You should not have learned it, read it as a book. அத படிக்கும்போது உன் கண்கள் திறக்கணும். When you read the Bible, your eyes should be open. அப்பதான் இந்த பைபிள்ல இருக்கிற அதிசயங்கள் உனக்கு தென்பட ஆரம்பிக்கும். Then only the marvelous things contained in the Bible will appear to you. வேதத்தின் அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சொல்கிறார். And he says, open up my eyes that I may see the marvelous things in your word. ஒரு தீர்க்கதரிசிக்கு விரோதமாக ஒரு ராணுவம் வந்தது. Naomi came against a prophet. அதை ஒரு வேலைக்காரன் போய் வெளியே பார்த்தான். And his servant went outside and saw the army. வீட்டுக்குள்ள ஓடி வந்து விட்டான். He came into the house. ஐயோ என் ஆண்டவனே, ராணுவம் நம்மை சுற்றி கொண்டதுன்னு சொன்னான். Oh my lord, the army is surrounding us. ஆனால் அவனுடைய ஆண்டவன் அந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னான்? His lord, what did the prophet say? ஆண்டவரே, என்ன இவன் என்னுடைய வேலைக்காரனா இருந்து இவனுடைய கண்கள் திறக்கவில்லையா? இவனுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே சொன்னான். Oh lord, being my servant, his eyes not open, open up his eyes. அவன் வெளியே போய் திரும்ப பார்த்தான். He went out and saw again. நம்மை சுற்றி அக்கினி ரதமும் குதிரைகளும் இருக்கிறது என்று தைரியமாய் திரும்பி வந்து சொன்னான். Then he boldly came back and said, there are fiery chariots. உன்னுடைய கண்கள் திறக்கப்பட்டால் தான் தேவனுடைய மகத்துவமான பாதுகாப்பு, தேவனுடைய வல்லமை, அதிசயங்களை உன்னால் பார்க்க முடியும். Only if your eyes are open, you will be able to see the marvelous powers and wonders of God. சரியான வல்லமை பெற்றாதான் உன்னால சொல்ல முடியும், உலகத்தில் இருக்கணும் எனக்குள் இருக்கிற பெரியவர் என்று சொல்ல முடியும். If you have received a proper and perfect power, you will be able to say that he who is in the world is great. கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று நீ தைரியமாய் சொல்ல முடியும். You can boldly say the Lord is with me. இப்பொழுது இனிமேல் தேவன் திறக்கக்கூடிய நேரம் கட்டு அவிழ்க்க கூடிய நேரம். This is a time of the Lord opening and losing the bonds. உனக்கு விரோதமா இருக்கிற ஆவி எல்லாம் நீ பத்தி பயப்படவே பயப்படாத. You need not be scared of the spirits against you. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லது. They are nothing. அப்படித்தான் நீ அதை பார்க்கணும். You should view them as nothing. நீ அதை ஒரு பெரிய ஜெய்காண்டிக்கா நீ பார்க்காத. You should not consider it as a gigantic thing. ஒரு பாஸ்டர் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்பாக, before a pastor came for the ministry, ஒரு ஒத்தையடி பாதையில போகும்போது, when he was going along a bridal path, ஒரு இருட்டான ஒரு நேரம், it was a dark time, ஒரு இடத்துல மோதி விட்டார். He dashed against something. மோதிட்டார். He dashed. மோதின உடனே அவருக்கு ஒண்ணும் இல்ல, நல்லதானே பார்த்தானே வந்தோம், எப்படி இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லி. He could not realize why it has happened because he was walking, looking and walking properly. அவர் ஏற எடுத்து பார்த்தார். He looked up. ஒரு ஜெய்காண்டிக் ஃபிகர். He saw a gigantic figure in front of him. ஒரு பெரிய பிசாசு வல்லமை நின்று கொண்டிருந்தார். A huge powerful devil was standing in front of him. இவர் அவருடைய முழங்கால்ல மோதி இருக்கிறார். And he has knocked its knee. உடனே வேர்த்து போய்விட்டார். Immediately he began to sweat. என்ன இப்படி வந்து மோதிட்டமே? How we have come and dashed against. என்ன பண்றன்னு தெரியல. He did not know what to do. இவருக்கு வேர்த்ததை பார்த்து அந்த ஆவி அங்கிருந்து பேசிச்சாம். And that spirit spoke from a far off place seeing him. உனக்கு ஏன் வேர்க்குது? Why are you perspiring? நீ வந்துட்டதனால நான் எங்கட்டு போறதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கேன். And seeing you, I am stumbling as not knowing where to go. நான் ஏன் வழியில நீ வந்துட்ட, இப்ப எனக்கு எங்கட்டு போறதுன்னு தெரியாம நான் நின்னுட்டு இருக்கேன். உனக்கு ஏன் நீ பயம் வேர்க்குது? And why since you have come overtaken my way, I am trying to escape. Why are you getting perspired? மதுரையில ஒரு ஆவி வந்து ஒரு மனுஷனை அழுத்தியது. A spirit pressed a man in Madurai. அந்த வல்லமை வந்து அவனுடைய மோதி விட்டு. And that power dashed against him. இவன் கத்திட்டான். He shouted aloud. இயேசுவின் நாமத்துல போன் கத்திட்டான். He shouted aloud saying in the name of Jesus be gone. அந்த ஆவி சொல்லுச்சான், ஏன் கத்துற, மெல்ல சொன்னா நான் போக மாட்டேன். And that spirit told him, why are you shouting? If you tell softly, will I not leave? உன் வார்த்தைக்கு தான் வல்லமை இருக்கு, எதுக்கு போட்டு கத்துறீங்க? Why are you, நீ மெல்ல சொல், நான் ஓடியே போயிடுறேன். Why are you shouting? There is power in your word and so say softly. நீங்க பிசாசு பிசாசுன்னே ஏதோ ஒரு பெரிய சக்தி இல்ல, எல்லாம் இயேசுக்கு முன்பாக எல்லாமே கால்களின் கீழே நசுக்கப்பட்ட சக்தி. And when it is devil, don't be afraid of a thing. It's a great power. It's a power which is crushed under the feet of Jesus. எல்லாரும் கண்களை, let's all close our eyes. ஒன்று, இப்பொழுது பிசாசு ஓட வேண்டும். And now the devil must go away. இரண்டாவது, உன் செவி இப்பொழுது திறக்க போகிறது. Then your ears are going to be open. மூன்றாவது, உன்னுடைய நாவின் கட்டு அவிழ்க்க போகிறது. Thirdly, the cords of your tongue are loose. உன் வீட்டுக்கு பின்பாக, behind your house. உன்னுடைய குடும்பத்துக்கு பின்பாக, behind your family. உன் புருஷனுக்கு பின்பாக, behind your husband. உன்
மனைவிக்கு பின்பாக, behind your wife, உன் பிள்ளைகளுக்கு பின்பாக, behind your children, உன்னுடைய ஊழியத்துக்கு பின்பாக, behind your ministry, உன்னுடைய தொழிலுக்கு பின்பாக, behind your occupation, உன்னுடைய குடும்ப ஐக்கியத்துக்கு பின்பாக, behind the unity of your faith, உன்னுடைய சரீர சுகத்துக்கு பின்பாக, behind the health of your body, எந்தெந்த வல்லமைகள் இருக்கிறது என்று ஒருவேளை உனக்கு தெரியாது. You may not be aware of the spirit's presence. உனக்கு தெரியாது. You may not know. ஆனால் இப்பொழுது கர்த்தர் அதை அறிவார். But the Lord knows it now. எல்லாரும் முழங்கால் போடலாமா? Can we all kneel down? நீங்க தேவனுக்கு முன்பாக முழங்கால் போடுங்க. பிசாசு உங்களுக்கு முன்னால முழங்கால் போடுவான். If you kneel down before the Lord, the devil will kneel down before you. அந்த ஆவியெல்லாம் முழங்கால் போட்டு தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. Those spirits ought to kneel down. There's no other way. இப்பொழுது நீங்கள் அதை என்ன செய்ய போகிறீர்கள்? What are you going to do with this? நீங்கெல்லாம் ஞானஸ்தானம் பெற்றவங்க தானே? You are all people who are baptized. அபிஷேகம் பெற்றவங்க தானே? Those anointed. ஒருவேளை நீங்கள் புதியவர்களாக கூட இருக்கலாம். You may be new people also. நீங்க பயப்படாதீங்க. Do not fear. செய்வனை ஏவல் மந்திரவாதம் பில்லி சூனியம் தகடு தாயத்து மருந்து மைய் இப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா இருக்கலாம். நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க. It may be true when people are talking of sorcery and witchcraft and black magic and enchantments. ஒரு சகோதரன் ஒரு வாலிப பெண்ணுக்கு மருந்து வைத்து அந்த பிள்ளையை கொண்டு போய் விட்டான். And a young boy, he played sorcery against a girl and he took her away. அவளுக்கு ஏதோ குடிக்க கொடுத்திருக்கான். And they gave her something to drink. இவள் அவனுக்கு பின்னாலே போய் விட்டாள். And she followed him. ஆனால் ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துக்குள்ள அந்த பிள்ளையை மீட்டு கொண்டு வந்து விட்டார். And before an appointed time she was delivered. ஜெபித்த அடுத்த செகண்ட் அந்த மருந்து வெளியே ஓடி போய் விட்டது. And as soon as she was prayed for, that the power went out. இயேசுவுக்கு முன்னால எந்த வல்லமையும் நிற்காது. No power can stand before Jesus. இந்த கூட்டத்துல மூணு காரியம். There are three things in this meeting. First ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் டைம் தருவேன். First I will give you 2 or 3 minutes. ஒன்று. One. நீங்களே பிசாசை எதிர்க்கணும். You should resist the devil. நீங்களே உங்களோடு போராடுகிற ஆவியை துரத்தணும். You yourself should drive away the spirit that resisting you. நீங்களே அந்த வல்லமையை கீழ்ப்படுத்தணும். You should subdue that power. நீங்களே அந்த வல்லமையை கட்ட வேண்டும். You should yourself bind that power. நீங்களே அவருடைய தலையை நசுக்க வேண்டும். You yourself should crush its head. நீங்களே அவருடைய கிரியைகளை அழிக்க வேண்டும். You should mortify his deeds. நீங்களே அவனை ஜெயிக்க வேண்டும். You should overcome him. நீங்க இயேசுவின் நாமத்தை நீங்க யூஸ் பண்ணிட்டு இந்த வேலையை நீங்க செய்ய ஆரம்பிங்க. You may start doing this work using the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் உன்னை துரத்துகிறேன். I exorcise you in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் உன்னை எதிர்க்கிறேன். I resist you in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் உன்னை கீழ்ப்படுத்துகிறேன். I subdue you in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டுகிறேன். I bind you in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உன் தலையை நசுக்குகிறேன். I crush your head in the powerful name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னுடைய கிரியைகளை அழிக்கிறேன். I mortify your deeds in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை தோற்கடிக்கிறேன். I defeat you in the name of Jesus Amen. Christ. எத்தனை பேர் இயேசுவின் நாமத்தை உபயோகிக்கிறீர்கள்? How many of you are using the name of Jesus? நீ வாயை திறந்து சொல்லு, அசுத்த ஆவி புறப்பட்டு ஓடட்டும். You open your mouth and say, the unclean spirit will flee. ஊழியத்துக்கு விரோதமான ஆவியே, spirits against the ministry, சபைக்கு விரோதமான ஆவியே, spirits against the church, சியோனின் தரிசனத்துக்கு விரோதமான ஆவியே, spirits contrary to the division, குடும்பங்களுக்கு விரோதமான ஆவியே, spirits against the family, ஐக்கியத்துக்கு விரோதமான ஆவியே, spirits against unity, ஆசீர்வாதத்துக்கு விரோதமான ஆவியே, spirit against blessing. ஓ நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறேன். I rebuke you in the name of Jesus of Nazareth. சிதாபாக ரபாக சிதாக்க ரபாக சிதாக்க ரபானி ஏகடபாக ரபாக சிதாபானி ஆதவ ஏய் மிதபாக ரபாக சிதாக்க ரபாக சிதான் ஹலபாக ரபாக சிதாபாக அருமையானவர்களே, beloved, ஒரு நிமிஷம் அபிஷேகம் பெற்றவங்க கை வைத்துங்க. Please, those who are anointed, put up your hands. நீங்க பிசாஸ் நிப்பான்னு நினைக்கிறீங்களா? Do you think the devil will stay? உனக்கு இருக்கிற அந்த பவரை நீ எடுத்து முடி சூட்டப்படுவாயாக. Be crowned with the power which you have. அபிஷேகம் கீழே விழுந்தபடினால் தான் இவன் தலையை ஆட்டி கொண்டிருக்கிறான். Because your anointing is dethroned, he is wagging his head. நீ தலை எடுத்து விட்டால் அவன் தலை கீழே போய்விடும். If you lift up your head, his head will be அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் உனக்கு சூட்டப்படுவதாக. Anointing oil's crown should be expelled. அக்கினி அபிஷேகத்தினால் பிள்ளை பிசாசின் தலையை நசுக்குங்கள். And crush the head of devil by anointing. Hey bidabanka rabakatinai. ஏகரபக தினமானிய விபிகரபக தினமானிய சிதபக ரமானிய திலா 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 தட் ஹே ரெபிகரானிய ஷடா திலா ஹே மினபக தினபக தினபக தினகராய்
ஆமென்.